வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோனுகள் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் ப்ளஸ் 8க்கும் ஒன் ப்ளஸ் 7க்கும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்து எந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன் ப்ளஸ் 8ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவால்காமோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரான Snapdragon 865G கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒன் ப்ளஸ் 7T பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்டோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரான Snapdragon 855+ வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா UFS 3.0 ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கிட்ட இருக்க ரேம் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்டான ரேம் வெர்ஷன்ஸ். ஒன் ப்ளஸ் 8ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6GB ரேம் இருக்குது. அதே வந்து ஒன் ப்ளஸ் 7T பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB ரேம் இருக்குது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபோனோட பேஸ் பண்ண வாங்கி தான் வந்து கம்பேர் பண்ணுவோம். ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிற லேட்டஸ்ட் ஆன்சர் சார் வந்து போட்டு வச்சிருக்கேன். வீடியோ போகிறது வந்து ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்க்கல பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பூட் அப் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன் ப்ளஸ் 7T மற்றும் ஒன் ப்ளஸ் 8 பார்த்தீங்கன்னா வந்து 22 ஸ்கிரீன் வந்து பூட்டை பாருங்க. ரெண்டு ஃபோனுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ரெண்டு ஃபோனை வந்து ஒரே வயர்லெஸ் சென்டரில் கனெக்ட் பண்ணிட்டோம். எல்லா பேக்கிங் ப்ராசஸ் வந்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டைமரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக் ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ரெண்டு ஃபோன்லேயும் வந்து ஃபோன் செட்டிங்ஸ் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேசிக் ஆப்ஸ் பண்ணும்போது ஏறக்குறைய ஒரே டைம் எடுத்து வந்து லோட் பண்ணுறாங்க, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ வந்து ஜிபி வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒன் ப்ளஸ் 8ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டான அடி 650GB கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒன் ப்ளஸ் 7T பார்த்தீங்கன்னா வந்து 640GB தான் இருக்குது. பட் அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து மேக் பண்ணல. ரெண்டு ஃபோன் வந்து ஒரே டைமில் வந்து எல்லா கேம்ஸ் வந்து லோட் பண்ணிட்டாங்க. ஒன் ப்ளஸ் 8 வந்து ஸ்பீட் டெஸ்ட் முடிக்கிறது வந்து 56 seconds எடுத்துக்கிறாங்க. அதே ஒன் ப்ளஸ் 7T பார்த்தீங்கன்னா வந்து 57 seconds வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு 1 or 2 seconds டிஃபரன்ஸ் நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஹியூமன் எரர்ஸ் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஸ்லாம் வந்து ரிவர்ஸ் அலோவ் பண்ண போகிறோம். எந்த ஃபோனும் அதிக ஆப்ஸ் டேமில் தக்க வச்சு முடியுது அப்படின்னு நம்ம இது தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா வந்து திங்ஸ் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நான் முன்னாடியே சொன்னேன் ஒன் ப்ளஸ் 8 நம்ம வச்சுக்க வச்சுன்னா வந்து 6GB ரேம் தான் இருக்குது. அதே ஒன் ப்ளஸ் 7T பார்த்தீங்கன்னா வந்து 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்த ஸ்பீட் டெஸ்ட் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸ் வந்து ஹெவி ஆப்ஸ் கிடையாது. ஸோ வந்து ரெண்டு ஃபோன் வந்து எல்லா ஆப்ஸ் வந்து ரேமில் தக்க வச்சுக்க முடியும். எதிர்பார்த்த மாதிரி ஒன் ப்ளஸ் 7T வந்து லேப்ஸ் வந்து ரேம்ல ரெயின் பண்ணிட்டாங்க. 21 seconds வந்து செகண்ட் முடிச்சிட்டாங்க. அது வந்து ஒன் ப்ளஸ் 8 பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மாஷ் இட், அமேசான், இன்ஸ்டா இந்த மாதிரி எல்லாப்ஸ் வந்து ரீலோட் பண்ணாங்க. 28 seconds வந்து செகண்ட் முடிச்சிட்டாங்க. ஒன் ப்ளஸ் 7T பார்த்தீங்கன்னா வந்து 1 minute 18 seconds வந்து ஸ்பீடஸ்ட் முடிச்சிட்டாங்க. அதே ஒன் ப்ளஸ் 8 பார்த்தீங்கன்னா வந்து 1 minute 24 seconds வந்து ஸ்பீடஸ்ட் முடிக்கிறாங்க. இந்த ஸ்பீடஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் 7T. நீங்களும் என்ன சொல்லுவீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் 8 ஜிபி மெஷின் யூஸ் பண்ணி இந்த பிரச்சனை வரலன்னு சொல்லுவீங்க. பட் நம்ம இந்த ஸ்பீடஸ் யூஸ் பண்ண எந்த ஆப்ஸுமே வந்து ஹெவியே கிடையாது. இந்த டெஸ்ட் வந்து நான் மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லா வந்து ரிசல்ட் வந்து சேமாக தான் இருந்துச்சு. ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்மெண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டூபிள் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஹை ரேம் மாடல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்காது. ஒன் ப்ளஸ் 7 6GB ரேம் மாடல் மட்டும் தான் இந்த ரேம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருந்துச்சு. இது வந்து அக்செப்டபிளே கிடையாது. அட்லீஸ்ட் வந்து ஒன் ப்ளஸ் அதை சாஃப்ட்வேர்ல இந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒன் ப்ளஸ் 7T பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்கள் கருத்து வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்டேட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புதிய கணக்கு தயாரிப்பு நன்றி. இந்த நாள் இந்நாள் அமையட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.